முதலில் ஒரு காலத்தில் தேவைக்கு சமைத்து சாப்பிட்டு உடல்நிலையை சீராக வைத்துக் கொண்டிருந்தோம் ஆனால் தற்போது நாகரிக வாழ்க்கை என்ற பெயரில் நவீன வாழ்க்கையில் நாம் போய் விலை கொடுத்து நோய்களை வாங்கி பேராபத்தில் சிக்கி தவிக்கிறோம் அந்த வகையில் பிரிட்ஜ் மைக்ரோவேவ் போன்ற அதி நவீன சாதனங்கள் இருப்பதால் தேவைக்கு அதிகமான சாப்பாடுகளை செய்து வைத்து அதில் ஸ்டோர் பண்ணி வைத்து விடுகிறோம் பிறகு நமக்கு நேரம் இல்லாத காரணத்தினால் அதை எடுத்து மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிட்டு நாம் வயிற்றை நிரப்பி விடுகிறோம் ஆனால் அதன் மூலம் இவ்வளவு ஆபத்துக்கள் இருக்கிறது என்று நமக்கு தெரிந்தாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் சோம்பரித்தனத்தால் பல ஆபத்துக்களை நோக்கி பயணித்து கொண்டு வருகிறோம் அதிலும் சில பொருட்களை மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடவே கூடாது என்று மருத்துவர்கள் லிஸ்ட் போட்டிருக்கிறார்கள் அது என்னவென்று இந்த வீடியோவில் பார்ப்போம் கீரை கீரையில் அதிக அளவு இரும்புச்சத்து மற்றும் நைட்ரேட் இருக்கிறது அதனால் வாரத்திற்கு இருமுறை சாப்பிட்டு வந்தால் உடம்புக்கு ரொம்பவே வலிமையை ஏற்படுத்தும் முக்கியமாக குழந்தைகளுக்கு இது கொடுப்பது ரொம்பவே நல்லது என்று கீரைக்கு மிகப்பெரிய மகத்துவமும் இருக்கிறது ஆனால் அதை கடுக்கும் விதமாக தற்போது இந்த கீரையை அதிகமாக சமைத்து பின்பு மீதம் இருக்கும் கீரையை பிரிட்ஜில் வைத்து விடுகிறார்கள் பிறகு தேவைப்படும் பொழுது அதை எடுத்து சூடுபடுத்தி சாப்பிடுகிறார்கள் இதனால் புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதனால் கீரையை சூடுபடுத்தி சாப்பிடுவதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் அரிசி சாப்பாடு தினமும் நாம் எடுத்துக்கொள்ளும் ஒரு உணவு அரிசி சாப்பாடு ஆனால் அது மீதமாக இருந்தால் பழைய காலத்தின்படி தண்ணீர் ஊற்றி உப்பு போட்டு ஊற வைத்து சாப்பிட வேண்டும் அதை விட்டுவிட்டு மீதமுள்ள உணவை பிரிச்சில் வைத்து சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது ஏனென்றால் சாதத்தை சூடுபடுத்தி சாப்பிடும் பொழுது நச்சுத்தன்மை அதிகமாகி ஃபுட் பாய்சன் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சிக்கன் அசைவப் பொருட்களில் அதிக புரோட்டீன் இருப்பது கோழி இறைச்சியில்தான் பொதுவாக புரதச்சத்து நிறைந்த உணவுப் பொருள் எடுத்துக்கொண்டால் செரிமானமாக நேரம் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் அந்த வகையில் சிக்கனை சூடுபடுத்தி சாப்பிடும்போது அதில் புரதச்சத்து இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது அதிலும் இரண்டாவது முறை சூடுபடுத்தி சாப்பிட்டால் ஃபுட் பாய்சனாக மாறிவிடும் உருளைக்கிழங்கு சில விஷயங்களில் நம்முடைய சோம்பேறித்தனத்தால் பல வியாதிகளுக்கு ஆளாகி விடுகிறோம் அதில் ஒன்றுதான் இந்த உருளைக்கிழங்கு அதாவது இந்த உருளைக்கிழங்கு அனைவருக்கும் பிடித்தமான உணவு என்றே சொல்லலாம் ஆனால் அதனால் பலரும் அதை அதிகமாக வேக வைத்து பிரிட்சில் வைத்து விடுகிறார்கள் தேவைப்படும் போது அதை சூடுபடுத்தி சாப்பிட்டு வருகிறார்கள் இதனால் உருளைக்கிழங்கில் இருக்கும் பாக்டீரியாக்களை அதிலேயே தங்கிவிட வாய்ப்புகள் இருக்கிறது அதன் காரணமாக நச்சுத்தன்மையாக மாறி வாந்தி குமட்டல் உடல்நல பாதிப்பின பல பிரச்சனைகளுக்கு ஆளாகி விடுவோம் சமையல் எண்ணெய் எந்த வகை எண்ணெயாக இருந்தாலும் அதை திரும்ப திரும்ப சூடுபடுத்தி சாப்பிடுவது பேராபத்தை உண்டாக்கும் காரணம் இதை மறுபடி சூடுபடுத்தி சாப்பிடுவதால் இதனுடைய அடர்த்தி அதிகரித்து புற்றுநோய் இதய நோய் ஏற்பட காரணமாக அமைந்து விடுகிறது முட்டை முட்டையில் அதிக புரோட்டீன் இருப்பதால் நன்றாக வேக வை அல்லது வறுத்த முட்டையை மீண்டும் சூடுபடுத்தினால் அது விஷமாக மாறிவிடும் இதனால் மற்றும் வயிற்று கோளாறுகள் ஏற்படும் இதனால் எந்த காரணத்தை கொண்டு முட்டையை ஒரு முறைக்கு மேல் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது பீட்ரூட் பீட்ரூட்டிலும் கீரை வகைகளைப் போல் நிறைய நைட்ரேட்ஸ் இருக்கிறது அதனால் இந்த உணவையும் நாம் மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது காளான் இந்த உணவை பொறுத்தவரையில் எப்பொழுது சமைக்கிறோமோ அந்த நேரத்தில் சாப்பிடுவது மிகச்சிறந்தது ஏனென்றால் காணா காளானில் அதிக புரோட்டீன் இருப்பதால் இரண்டாம் முறை சூடுபடுத்தி சாப்பிடும்போது அது விஷமாக மாறி செரிமான கோளாறுகளை மற்றும் வயிற்று உபாதைகளை உண்டாக்கும் அதனால் முற்றிலும் இதனை இரண்டாவதாக முறையாக சூடுபடுத்தி சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் மேலும் அந்த காலத்தில் மீன் குழம்பு காரக்குழம்பு வத்தல் குழம்பு போன்ற உணவுகளை மறுநாள் சூடுபடுத்தி சாப்பிடுவார்கள் ஆனால் இதில் இதை வெளியில் வைத்து சூடு படித்து சாப்பிட்டால் மட்டுமே தான் நல்லது. பிரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிடுவது எந்த பொருளாக இருந்தாலும் தீங்கு தான் விளைவிக்கும். மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கல கிளிக் பண்ணுங்க. பாய் फ्रेंड्स. थैंक यू.